ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இந்த மாதிரி பேர்ல் செயின் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் நல்லா சூட் ஆகும். இந்த செயினை சிம்பிளாக வேர் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் பேர்ல் செயினையும் ப்ளவுஸ் பேக் ரோப்பையும் வச்சு ஸ்டைலிஷ் ஜுவல் செட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செயின்லேருந்து கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் பேக் ரோப் அரவுண்ட் ஒரு 1.5 மீட்டருக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இயரிங்ஸ் ரெடி பண்ணலாம். 7 இன்ச்சஸ்க்கு ரோப் பீஸ், ஊசி நூல் அண்ட் தேவையான ஆக்சசரிஸும் எடுத்து வச்சுருக்கேன். ரோப்பை பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒரே ஒரு பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மோர் தென் 1 பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரோப்பை உருட்டி கிட்டக்கிட்ட தையல் போட்டுகிட்டே வந்தால் நமக்கு இயர் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆகிடும். பியூட்டிஃபுல்லாக இயர் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். கயிறோட இந்த எண்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கயிறை கட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான அளவு பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். எண்டில் இந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ல்ஸ் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. இந்த செயினை நான் ரெடி பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒர 3 பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப அழகாக நீட்டாக இந்த செயினை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இந்த மாதிரி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுக்கு தையலை ஓரளவு நம்ம கிட்டக்கிட்ட போட்டுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ தட் இந்த செயின் வளையாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி பின்னல் மாதிரி ஸ்விட்ச் பண்ணும்போது ஒரு முறை ரோப் மேலே வந்ததுன்னா இன்னொரு முறை அது கீழே வரணும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே அண்ட் கீழேருந்து மேலேன்னு மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணணும். அப்போ நமக்கு செயின் வளையாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தேவையான அளவு ரெடி பண்ணியாச்சு. எண்டில் இந்த கம்பியை வச்சு ஸ்விட்ச் பண்ணி ரோப் அட்டம் பண்ணிக்கலாம். ரெண்டு எண்ட்லேயும் கேப்பை ஃபிக்ஸ் பண்ணி கம்பியை வளைச்சிக்கலாம். பிரேஸ்லெட் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு லென்த்தி செயின் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் அட்ஜஸ்டபிள் ரோப் இன்சர்ட் பண்ணி நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோப் இடுப்பில் கட்டுற அருணா கையில் ரெடி பண்ணது. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த சிம்பிள் பேக் ரோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு மேட்சிங் ஜுவல் செட் மேக்கிங் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த லேஸ் அண்ட் பேர்ல் ஜுவல் செட்டை அழகாக ரெடி பண்ணியாச்சு. மீதி இருக்க இந்த பேர்ல்ஸில் எலாஸ்டிக் பேர்ல் பேண்டை ரெடி பண்ண போகிறோம். இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் ஒயர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த ஒயரில் தேவையான அளவு கோர்த்துக்கலாம். இந்த பேண்டோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெரிய பீட் ஒன்று கோத்துக்க போகிறேன். இந்த பீட்டை இங்கே கோத்துக்காமல் நம்ம இங்கே கோத்துக்கணும். கோத்துட்டு டைட்டாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த பெரிய பீட்டில் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம முடிச்சு போட்டுட்டு அந்த ஹோல்குள்ளேயே அந்த முடிச்சை புஷ் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். ஸோ முடிச்சு இருக்கிறதே தெரியாது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பீட்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்ச உள்ளே புஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சு இருக்கிறதே தெரில. ஃபைனலாக எக்ஸ்ட்ரா வயர்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இந்த பேர்ல் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த ரோப்பை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் இல்லை வெஸ்டர்ன் வேருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒட்டியானம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இயர் ரிங்ஸ், பிரேஸ்லெட், நெக்லஸ் எல்லாமே இந்த ரோப்பில் தான் ரெடி பண்ணது. இந்த சைஸ் பீட்டுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான திக்னஸில் இருந்த ரோப் இது. ஸோ 1.5 மீட்டர் ரோப்பில் இதுதான் லெஃப்ட் ஓவர் பீஸ். இதை வச்சு நம்ம ஒட்டியானம் ரெடி பண்ண முடியாது. ஸோ இன்னொரு குவாலிட்டியில் இருக்க ரோப் எடுத்துக்கிறேன். இந்த ரோப்பை விட இது ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இந்த பீட்டுக்கு பர்ஃபெக்டான ரோப் இது கிடையாது. ஸோ இந்த ரோப்பில் ஒட்டியானம் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ஐடியா மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்க கலர்ஃபுல் பீட்ஸ் இல்லைன்னா கோல்டன் பீட்ஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 மீட்டருக்கு லென்த்தி ரோப் எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். சென்டரில் நம்ம எவ்வளோ லென்த்துக்கு பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டு பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சிங்கிள் ரோப்பில் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுட்டு இந்த பீட்குள்ளே புஷ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒட்டியானம் ரோப்பை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாதிரி பேர்ல்ஸை நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு சென்டரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேப்புக்கு பதில் தான் நம்ம பீட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த கேப் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக இந்த கோல்டன் பீட்ஸுக்கு ரெண்டு சைட்லேயும் முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ தட் ரெண்டு சைட்லேயும் கோல்டன் பீட் மூவ் ஆகாமல் இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண பேர்ல் வித் ரோப் ஜுவல் செட் பட்டுப்பாவோட மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் ஸ்டைலிஷ் வெஸ்டர்ன் வேர் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ALV கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.